வெல்கம் பேக் டு சதுரா சேனல். என்னடா எனக்கு வந்து எப்பவுமே ஒரு ஆன்டி தானே நிற்பாங்க, இப்போ ஏதோ ஒரு அழகான ஒரு பொண்ணு நிற்கிறான்னு பார்க்குறீங்களா? நான் தான் இந்த சேனலோட கண்டென்ட் ரைட்டர், எடிட்டர், ஃபினான்ஸ் ஹெட்டு எல்லாமே நான் தான் இந்த சேனலுக்கு. ஸோ அடிக்கடி என்ன இந்த சேனல் நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம், கீரை பரோட்டா ஆர் கீரை சப்பாத்தி. ஸோ எதுக்கு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு டைமை, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ பிஃபோர் கெட்டிங் இன் டு வீடியோ, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எங்களை மாதிரி ஸ்மால் யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம இப்போ மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1/2 kg கோதுமை மாவு போட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு 1 கட்டு சிறுகீரை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது 2 medium size ஆனியனும் 1 green chili வந்து வெட்டி வச்சுருக்கோம், நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சால்ட் அண்ட் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம டர்மரிக் சேர்த்துக்கலாம், 1/2 teaspoon போட்டா போதும். இப்போ அடுத்தது சில்லி சேர்த்துக்கலாம், சில்லி பவுடர். நான் 1/2 teaspoon சேர்த்துக்கிறேன், நீங்கள் உங்களோட ஸ்பைஸ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ எல்லாம் ட்ரை இன்க்ரீடியன்ட் சேர்த்தாச்சு, இப்போ இல்லை வாட்டர் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா. இப்போ நம்ம மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு, இதில் ஆயில் 2 teaspoon ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எண்ணெயை நல்லா ஈவனாக இல்லை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ரவுண்டாக ஒரு பால் மாதிரி ஆக்கிடலாம். இப்போ நான் மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன், இப்போ ஒரு ஈர துணி வச்சு நான் மூடிக்க போகிறேன் இதை. அப்போ தான் மாவு வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும். ஒரு 10 to 15 minutes இப்படியே இருக்கட்டும். ஓகே, ஸோ 15 minutes ஆயிடுச்சு, இப்போ மாவை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். கையை நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஆயில் வச்சுட்டு. ஓகே, இப்போது நான் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ நீங்கள் அந்த சைஸை நீங்கள் பால் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சதுல ஏதோ பண்ணுறேன், எங்கள் அம்மா எனக்கு ஏதோ சொல்லி கொடுத்தாங்க. ஓகே, நான் இந்த சைஸ்க்கு பால் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு என்ன சைஸ் ப்ரிஃபர்டோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நான் பண்ணி கீழே வச்சுக்க போகிறேன். என்னால் வந்து ஒரே சைஸில் எல்லாமே பண்ண முடியாது, பிகாஸ் நான் இப்போ தான் பிகினர், எங்கள் அம்மா தான் எல்லாம் நல்லா பண்ணுவாங்க. எப்படி இருந்தாலும் சாப்பிட தான், நான் தான் சாப்பிட போகிறேன், ஸோ எனக்கு எப்படி இருந்தாலும் கவலை இல்லை. ஐ திங்க் ஒரே சைஸில் தான் இருக்குது. நான் வெறும் இப்போதைக்கு ஒரு 4-5 chapati தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இந்த மாதிரி சப்பாத்தி பண்ணுற மெயின் ரீசன் வந்து கீரையை ஜென்ரலாக வந்து கிட்ஸு வெறுமனே கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. கிட்ஸுன்னு இல்லை, நானே சாப்பிட மாட்டேன், அதெல்லாம் இருந்தால் அப்படியே பொறுக்கி வச்சுருவேன். பட்டு இந்த மாதிரி சப்பாத்தி பண்ணால் சாப்பிட்டு தானே ஆகணும், எதுவும் பண்ண முடியாது. அதனால் கிட்ஸை வந்து நல்லா ஏமாற்றலாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு. ஸோ இப்போ நாங்கள் 6 balls பண்ணி எடுத்தாச்சு, இப்போ வாங்க த டஃபஸ்ட் ஜாபுக்கு போயிடலாம், தட் இஸ் உருட்டுறது தான். ஸோ இப்போ சப்பாத்தியை நம்ம உருட்ட போகிறோம். இப்போ லைட்டாக இந்த மாவு எடுத்து மழை சாறல் மாதிரி இப்படி போட்டுருங்க. இப்போ ஒரு பாலை இதில் வச்சிடலாம். இப்போ ஆக்சுவலி எனக்கு வந்து திரட்ட தெரியாது, நான் இதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். ஸோ கேவலமாக இருந்தால் தயவு செஞ்சு யாரும் சிரிக்காதீங்க, கமெண்ட் பாக்ஸில் என்னை வந்து திட்டிடாதீங்க.
ஒரு வழியா சப்பாத்தியை திரட்டி முடிச்சாச்சு. இப்போ இந்த சப்பாத்தியை நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம சப்பாத்தி சுட போகிறோம். சப்பாத்தி சுடுறதுக்கு முதல்ல நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும் கீழே கமெண்ட்டை சொல்லுங்க பார்ப்போம். பட் எனக்கு அது வரைக்கும் டைம் இல்லை, நான் போய் லைக் பண்ண போகிறேன். இப்போ அடுத்தது நம்ம கல்லை வச்சிடலாம். கல் நல்லா சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ரொம்ப பசிக்குதுன்னு நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா சப்பாத்தி வராது, மாவாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து தவாவை கிரீஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சோண்டு டிஷ்யூ பேப்பரை ஆயிலில் டிப் பண்ணி கிரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கல் நல்லா காஞ்சிடுச்சு, நம்ம இதில் சப்பாத்தி போட்டுக்கலாம். சப்பாத்தி இப்படி எடுத்துட்டு அப்படியே இப்படிலாம் போட்டுறாதீங்க. நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட்டாக நினச்சிட்டு இப்படி ஒரு திருப்பி இப்படி ஒரு திருப்பி இப்படி இப்படி பண்ணிட்டு அப்படியே தவால இப்படி போட்டுருங்க. அப்போ தான் நம்ம எக்ஸ்பர்ட் மாதிரி ஃபீல் ஆகும். எடுத்தோன்னே இப்போவே ஆயில் போட வேண்டாம், நம்ம ஒரு சைட் ஃப்ளிப் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த ஃப்ளிப் பண்ண சைடில் வந்து ஆயில் போட்டுக்கலாம். அதே மாதிரி யூ கேன் ஆல்சோ யூஸ் கீ, இது வந்து உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். கீ வேணாலும் கீ யூஸ் பண்ணிக்கலாம், ஆயில்னாலும் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். என் பக்கத்தில் ஆயில் இருக்குது, ஸோ நான் ஆயிலே யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஓகே, இப்போ திருப்பி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம எண்ணெய் போட்டுக்கலாம். இது நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ சப்பாத்தியை ஃப்ளிப் பண்ணிவிட்டு அந்த சைடும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை நம்ம சிம்லே வச்சுக்கலாம். பிகாஸ் நம்ம கீரை ஆனியன்ஸ்லாம் போட்டிருக்கிறதுனால அது நல்லா வேகணும். ரொம்ப நேரம் ஒரே சைடே வச்சுட்டே இருக்காதிங்க, மாற்றி மாற்றி ஃப்ளிப் பண்ணிகிட்டே இருக்கணும். ஐ திங்க் இப்போ நம்ம சப்பாத்தி எடுக்க வேண்டிய டைம் வந்துருச்சு, எடுத்துடலாம். ஓகே, பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல, எனக்கு தெரியும். இப்போ அடுத்த சப்பாத்தியும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கை இப்படி யூஸ் பண்ணி இப்படி திருப்பும் போது பார்த்து பண்ணுங்க, ஏன்னா கை டக்குன்னு சுட்டுக்கும். இப்போ திருப்பிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம எண்ணெய் போட்டுக்கலாம். நல்லா இப்படி தேய்ச்சி 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 விடுங்க. அப்படியே ஒரு ஃப்ளிப் போட்டுருவோம். எஸ், மறுபடியும் அதே மாதிரி எண்ணெய் போட்டு தேய்ச்சி 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 விட்டுருங்க. ஒரு சப்பாத்தி போடுறதுக்குள்ள டயர்டா எனக்கா? நெவர். எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு போட்டு முடிச்சிடுறேன் பாருங்க. இப்போ எவ்வளோ கோல்டனாக இருக்கு பாருங்க சப்பாத்தி, செமையா இருக்குல்ல. இப்போ இந்த மாதிரி எல்லா சப்பாத்தியும் போட்டு எடுத்துடலாம். எங்கள் வீட்டில் ஜென்ரலாகவே இந்த சப்பாத்தி, கீரை, இந்த ஹெல்த்தியான டிஷ்ஷஸ்லாம் நிறைய பண்ணுவாங்க. அண்ட் சப்பாத்திலாம் சொல்லவே தேவையில்ல, விதவிதமாக சப்பாத்தி நாங்கள் எங்கள் ஃபேமிலியில் சுடுவாங்க. லைக் கேள்வி கூட பட்டிருக்க மாட்டீங்க, அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த ரெசிபியெல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் 2 செகண்ட்ஸ் டைம் தரேன். சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்காக இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற ரெசிபிஸ்லாம் உங்களுக்காக நான் போடுறேன். சப்பாத்தி இருந்து சொல்லும் போது எனக்கு எங்கள் அப்பா தான் ஞாபகம் வரும். பிகாஸ் அவர் தான் விதவிதமான சப்பாத்திகள்லாம் சொல்லுவாங்க. சப்பாத்தி எனக்கு செய்யலாமா அப்படின்னு கேட்டாலே போதும், எங்கே இருந்தாலும் வந்துடுவார். எல்லா வேலையும் விட்டு சப்பாத்தி எங்கள் அப்பா தான் சூப்பராக செய்வார், சாஃப்டாகவும் செய்வார். எங்கள் அம்மாவே தோத்துருவாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். இந்த மாதிரி தாங்க சப்பாத்தி சுடணும். எல்லா சப்பாத்தியும் நாங்கள் காமிச்சோம், இப்போவே நீங்கள் எங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஸோ இந்த சப்பாத்தி தான் லாஸ்ட், பட் இதுக்கப்புறம் நாங்கள் போடுவோம். பட் உங்களுக்காக நாங்கள் காமிக்காமல் ஈஸியாக வீடியோ முடிச்சிடலாம். ஓகே, ஸோ சப்பாத்தி இஸ் ரெடி. இன்னும் நாங்கள் 2 சப்பாத்தி போட்டு உங்களுக்கு அப்புறமா காமிக்கிறோம். ஓகே, சப்பாத்தி போட்டு முடிச்சாச்சு. இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம். ஆனால் பிஃபோர் கோயிங் இன் டு பிளேட்டிங், கிச்சன் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வச்சுருக்கோன்னு, இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணலனா வீட்டிலேருந்து நமக்கு சோறு கிடைக்காது, என்ன தான் நம்ம சப்பாத்தி போட்டாலும். ஸோ ஃபஸ்ட்டு இதை க்ளீன் பண்ணிடலாம். ஓகே, சரி
கிளீனிங் முடிச்சாச்சு. லெட்ஸ் டூ த பிளேட்டிங். நல்லா வந்திருக்கு சப்பாத்தி, லைக் கோல்டன் கலர்ல, நல்லா ஹாட்டா. ஓகே, சப்பாத்தி ரெடி. இதுக்கு அருமையான ஒரு தக்காளி தொக்கு. ஸோ நம்மளோட சப்பாத்தி ரொம்ப அழகாக ரெடி ஆயிடுச்சு. இந்த தக்காளி தொக்கு உங்களுக்கு ரெசிபி வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்காக இந்த ரெசிபி போடுறோம். ஜென்ரலாக நாங்கள் சப்பாத்தி அப்படி செஞ்சாலே தக்காளி தொக்கு அந்த மாதிரி சென்னா அப்படி தான் சாப்பிடுவோம். ஓகே, ஸோ நம்ம இப்போ டேஸ்டிங் பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. வாங்க இந்த கீரை சப்பாத்தி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வேற லெவல் சப்பாத்துக்கே இவ்வளோ சீனான்னு பார்க்குறீங்களா? இப்படிதான் இருக்கு நிஜமாவே. செஞ்சு பார்த்துட்டு நீங்களும் இதே மாதிரி தான் கமெண்ட் செக்ஷன்லேயே சொல்வீங்க. பாய் பாய்.